Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க FRB அன்லாக் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். Google அக்கவுண்ட் வெரிஃபைல இருக்கும், அது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த FRB அன்லாக்னா என்ன, அது எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஸ்கிரீன்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டிருப்பீங்க, இல்லை பேட்டர்ன் லாக் போட்டிருப்பீங்க, இல்லை பின் லாக் போட்டிருப்பீங்க. சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டு இருப்பீங்க. அதை மறந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்து சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, வால்யூம் அப் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபார்மெட் அடிச்சிருப்பீங்க. ஃபார்மெட் அடிச்சுட்டு நீங்கள் இப்போ அது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து உங்கள் மொபைல் வந்து அன்லாக் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா FRB அன்லாக் கேட்கும், அதாவது கூகுள் அக்கௌண்ட் வெரிஃபை கேட்கும். இதை கூகுள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா பூட் ஆகி உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த வெரிஃபை அக்கௌண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, FRB எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு அன்லாக் டூலும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இசையை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலேருந்து FRB எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூட்டப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டை பார்த்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே பண்ணி இந்த மாதிரி சிம் செக்கிங் பஸ் சிம் கார்டு வரும், அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் தான் நெட்ஒர்க் வரும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் நெட்ஒர்க் கேட்கும். இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், அந்த டைப் பண்ணால் தான் இது நீங்கள் ஈஸியாக FRB அன்லாக் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா www.youtube.com அப்படின்றது டைப் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா youtube.com டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அது மொபைலில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த www.youtube.com இருக்குல்ல, அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் ஆகும். அங்கே மேலே பார்த்து சர்ச் பட்டன் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிடுவோம். டேரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து யூடியூப் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைலில் யூடியூப் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இப்போ வந்து டேரெக்டாக பார்த்து உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசருக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தேங்க்ஸ் இருக்கும், நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா, நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணும், ஒரு நியூ டேப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி அதே இடத்துல சர்ச் பட்டனில் டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் VN ரோம்ன்றது அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனாக்கா பக்கத்தில் உங்களுக்கு கார்டு கொடுக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. VNROMன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ சர்ச் பட்டன் பண்ணுங்கள். அதில் பார்த்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா VN ரோம் பைபாஸ் APKன்னு டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கனாக்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுவாங்க, அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே கீழே போயிட்டே இருங்க. கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துட்டுருக்கும். அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கூகுள் சர்ச், ஏலியன் ஷீல்டு, சாம்சங் M5, செட்டப் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்து ஓப்பன் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் செட்டிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு அபவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மொபைல் மாடல் என்ன, இது என்ன வெர்ஷனில் இருக்குது, ஆண்ட்ராய்டு 13ஆ 14ஆன்றது பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா MI வெர்ஷன் 3 டேப் பண்ணிடுறது உங்களுக்கு டெவலர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அடிஷனல் செட்டிங்ஸ் போய் டெவலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எனபிள் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாக்கா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா அதுக்குள்ளே கீழே பண்ணலாம் ஆப்ஸும் ஒரு இது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹால் ஆப்ஷன் இருக்கும், பேட்டரி கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாக்கா மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்து ஷோ ஆல் ஆப்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு செட்டப் பண்ணுறது கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் 4 ஸ்டாப் கொடுங்க. 4 ஸ்டாப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளியர் கேட்குன்றது அது கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே சர்ச் பட்டன் இருக்குது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரியர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். CARRIER சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் இதுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாப் கொடுத்துருங்க. 4 ஸ்டாப் கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா இருக்கும், அதையும் நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் அன்இன்ஸ்டால் ஃபைண்ட் ஆப்ஷனு. இப்போ பார்த்து ஃபைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள் அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MI உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்கிப் கொடுத்து உள்ளே போனீங்கனாக்கா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்துடும். மேலே பார்த்து சர்ச் பட்டனில் ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.
ஆக்டிவிட்டி லான்ச்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவிட்டி லான்ச்சர் இருக்க கெட்டது கிளிக் பண்ணுங்கள், கெட்டது கிளிக் பண்ணி செட்டுன்னு கேட்கும், செட் கொடுங்க. செட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்கும். இப்போ என்ன பண்ணுனாக்கா ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஓகேன்னு கேட்கும், டிஸ்க்ளைமரில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் பார்த்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லான்ச்சர் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவிட்டி லான்ச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஆக்டிவிட்டி லான்ச்சரை ஓகே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் சொல்கிறது கரெக்டாக டைப் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்பேஸ் SECONDஸ்பேஸ்ன்னு போட்டு டைப் பண்ணினாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறத கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்பேஸ் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்பேஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ண செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வரும், ஸ்கிப்பர் செட்னு இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்து பேக் வந்துடும், பேக் வந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஜஸ்ட்டு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் இருந்தாலும் சரி, பின் லாக் இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் அக்கௌண்ட் வெரிஃபை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்து ஆட்டோமேட்டிக் எஃப்ஆர்பி அன்லாக் ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் வந்து ரீபூட் பண்ணுங்கள், ரீபூட் பண்ணி சில செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மொபைல் பூட் ஆகாது, மொபைல் பூட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஆனதுக்கப்புறம் இப்போ லைட்டாக ஸ்வைப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர்பி அன்லாக் ஆகிடுச்சு. எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் பிசிலேயே இது கனெக்ட் பண்ணல, ஈஸியாக பார்த்து இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஈஸியாக நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், ரெட்மி மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி எப்படி அன்லாக் பண்ணுறது கற்றுட்டு இருப்பீங்க. இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுறது லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.